ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட், ஒரு கப் ராகி மாவு, கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். தண்ணியெல்லாம் முதல்ல ஊற்றிடக்கூடாது, ஏன்னா கேரட்டில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி முதல்ல ஊற்றாமல் சும்மா லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. நம்ம கையில் இது போல் நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு இப்போ தோசைக்கல்லை வச்சு ரொட்டி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கறனால, மல்லித்தலை இதெல்லாம் போட்டிருக்கறனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயமும் கேரட்டெல்லாம் வேகணுன்றதே இல்லை, ராகி மட்டும் வெந்துட்டாலே போதும். நான் வந்து சின்ன சின்னதாக தான் போடுறேன், ரொம்ப மந்தமாகவும் போட வேணாம். கொஞ்சம் மெலிசு அந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இது போல் நல்லா இப்படி லைட் லைட்டாக அப்படியே அமுத்துனீங்கன்னா நல்லா ஒரு மெலிசான ஒரு ரொட்டி போல் வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் எது உங்களுக்கு நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நல்ல கமகமன்னு மனத்தோட ஒரு ராகி ரொட்டியும், அதுக்கு வந்து நான் சாம்பார் கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார் சட்னி பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இதில் எல்லாமே வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் நான் ராகி ரொட்டிக்கு சாம்பார் வீட்டில் பண்ணேன், சட்னி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டேன், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பசங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை விட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.